கிரேசில் பிரியமானவர்களே, இன்றைக்கு வசனம் பிலிப்பியர் புத்தகம் 4:13 எனக்கு வலுவூட்டுகிற இறைவனுடைய துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு என்கிறார் பவுலுடைய. இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை அன்பர்களே. ஏனென்றால் இந்த வார்த்தையை அவர் எழுதுகிற பொழுது அவர் என்னவாக இருந்தார், எங்கு இருந்தார்? அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும், அந்த ஆற்றல் எனக்கு உண்டு, அந்த ஆற்றலை ஆண்டவர் அளிப்பார் என்ற செய்தியை தருகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றல் அளிப்பாராம். நீங்க அந்த நம்பிக்கையில் இருக்கிற பொழுது, உங்கள் விசுவாசம் ஆண்டவர் மீது வைத்த முழு நம்பிக்கையில நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிற பொழுது அதை நிறைவாய் நீ பெறுவா. நீ எந்த கவலையில் இருக்கிறியோ அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றலை உன் தேவன் உனக்கு அருள்வார் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். எனக்கு வலுவூட்டுகிற இறைவன் துணை கொண்டு எதையும் செய்கிற ஆற்றல். ஏனென்றால் இதை எழுதுகிற பொழுது அவர் சிறையில் இருக்கிறார். பிலிப்பியர்களுக்கு இந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறார். அவர் சிறையில் இருக்கிற பொழுது பிலிப்பியர்கள் அவருக்கு உதவுகிறார்கள். ஆள் அனுப்பி, பணம் அனுப்பி அவரை பார்த்துக் கொள்வதற்காக உதவுகிறார்கள். எனவே அவர்களுக்கு பவுலடிகளார் எழுதுகிறார், துன்பத்திலேயே என்னால் வாழ முடியும், மகிழ்ச்சியிலும் வாழ முடியும், செல்வத்திலையும் வாழ முடியும், நான் ஏழ்மையிலும் வாழ முடியும். ஏனென்றால் என்னை வலுவூட்டுகிற இறைவனுடைய துணை எனக்கு இருக்கிற பொழுது நான் எதையும் செய்கிற ஆற்றல் எனக்கு உண்டு. எனவே அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறார். அவர்கள் அனுப்பிய உதவிக்கு நன்றி செலுத்துவதோடு தனது ஆன்மீகத்தை சொல்லி அவர்களை உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஆன்மீகத்தை சொல்லி உறுதிப்படுத்துவதால்தான் நான் பார்க்கிறேன். நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றது முக்கியமே கிடையாது, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியம். செல்வத்தில் இருப்பவர்கள் அழுது கொண்டிருப்பவர்களும் உண்டு, வறுமையில் இருப்பவர்கள் மன நிறைவோடு சிரித்து மகிழ்ந்து வாழ்பவர்களும் உண்டு. நீ என்ன நினைக்கிற, உன் பார்வை எதை நோக்கி இருக்கிறது என்பது அன்பர்களை மிக மிக முக்கியம். அதுதான் நம்ம வாழ்வையே தீர்மானிக்கிறது. ஒருவன் ரோட்டு ஓரமாக சென்று கொண்டிருக்கிறான். ரோட்டு வழியில ஒரு முச்செடியை பார்க்கிறது, அதாவது ரோஜா செடியை பார்க்கிறான். அந்த ரோஜா செடியை பார்த்தவன் அதற்கு கீழே இருக்கிற முல்லையை பார்க்கிறான். பார்த்த உடனே ஆண்டவரை திட்டுகிறான், ஆண்டவரை இவ்வளவு அழகா ஒரு ரோஜா பூ கொடுத்தீங்க, ஆனா அதுக்கு கீழேயா குத்துற அளவுக்கு ஆழமான ஒரு முள்ளை கொடுத்துருக்கிறீங்க, ரோஜா செடியிலையும் முள் இருக்கணுமா என்று கடவுளை யோசிக்கிறான். வேறுவரும் அவ்வழியாக வருகிறான். அவனும் இதே செடியை பார்க்கிறான், அவன் முள்ளையும் பார்க்கிறான், ரோஜாவையும் பார்க்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த முள் மத்தியில எவ்வளோ அழகான ரோஜாவை கொடுத்தீர்கள் என்று கடவுளை புகழ்ந்து தள்ளுகிறான். நீ என்ன பார்க்கிற, உன் மனநிலை என்னவா இருக்கு, நல்லதே யோசிங்க அன்பர்களே. உங்க சிந்தனைகள்லாம் மாற்றுங்கள் அன்பர்கள். உங்க பார்வையெல்லாம் ஆண்டவரா இருக்கட்டும், அவர் உங்களுக்கு ஆற்றல் அளிப்பார். பவுல் அடிக்கிறார், இதை சொன்னது மட்டுமல்ல வாழ்ந்து காட்டினார், திருச்சபையின் தூணாய் மாறினார். அவர் எழுதிய மடல்கள் தான் இன்னைக்கு வாசகங்களாக ஆலயங்களிலே ஜொலிக்கின்றன. மகளே, மகனே, உன் வாழ்க்கையும் ஜொலிக்கும், உன் ஆற்றலை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள். செபி. தாயும் தந்தையுமான இறைவா, நன்றி. இந்த நாளுக்காய் நன்றி. பல்வேறு வகையான ஆற்றலுக்காய் காத்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் வேதனையோடு ஜெபிக்கிறார்கள், கவலைகளோடு ஜெபிக்கிறார்கள், இந்நாள் ஆசீர்வாதத்தோடு ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரை தொடுங்க அப்பா, வல்லமையில ஆசீர்வதிங்க தகப்பனே. தாய் மரியா சபத்துல இந்த சனிக்கிழமையில ஆரோக்கிய தாய் பரிந்துரை சபத்துல இருதய ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், வல்லமையில உன்னை தொடுகிறார். ஆண்டவருடைய கிருபையிலே என் பிள்ளைகளே நீ வாழ்வாய். நன்றி ஆண்டவரே, கிருபைக்கு நன்றி, ஆசீர்வாதத்துக்கு நன்றி. எல்லாம் அல்ல இறை கிருபையிலே நீரும் உன் வீட்டாரும் வாழ்வீர்கள். அன்பர்களே, முடிந்தவர்கள் முழுந்தால் படியிட்டு நற்கரணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ. ஹாவ் எ நைஸ் டே.